ஸோ ஆமாம் நண்பா, ரோமன் ரிங்ஸ் அண்ட் சோலோ சிகோவை பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்கில் வந்து தோக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ மணி இந்த பேங்க்கில் மேட்சஸ்லாம் வந்து நடக்க போதில்ல. ஸோ எந்தெந்த மேட்ச்சில் யார் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க, அதுக்கான வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. ஆல்சோ AEWல இருக்கிற நிறைய ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி WWEல வந்து வர போகிறாங்க. ஸோ இது ரிலேட்டட் என்ன அப்டேட் அதுவும் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் போது, ஸோ வீடியோ வந்து கடைசி வரை பாருங்கள். அண்ட் நம்ம வந்து இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது என்னென்னா, ஸோ WWE பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து பேப்பரே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா அதுக்கான ஒரு டைம் டேபிளை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதம் வந்து இந்த இடத்துல வந்து இந்த பேப்பரே நடக்க போகுது, அந்தமாதிரிலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் பேப்பரோட லிஸ்ட்டு வந்து நமக்கு வந்து தெரியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது கரண்ட் பிளான் வந்து என்னென்னா, நம்மளோட ட்ரிபிள்ஹெச்சோட மைண்ட் செட் என்னென்னா, ஒவ்வொரு பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த டைம் கொடுத்தாங்கன்னா அந்த பேப்பருக்கு வந்து ஹைப் வந்து கெயின் ஆகும். புரியல? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், லைக் வந்து இப்போ நான் சென்னையில் இருக்கேன், அதனால் வந்து நான் சென்னையோட எக்ஸாம்பிள் தான் அதிகமாக வந்து தருவேன். பைதவே இப்போ சென்னையில் சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் ரம்பிள் வந்து நடக்க போகுது. ஸோ WWE பார்த்தீங்கன்னா அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ராயல் ரம்பிள் வந்து சென்னையில் சேப்பாக்கில் வந்து நடக்க போகுதுப்பான்னு வந்து ஒரு டைம் வந்து கொடுக்குறாங்க. அந்தமாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு மூலியமாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும். அண்ட் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேசுவாங்க இந்த ராயல் ரம்பிள் பற்றி. அண்ட் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ராயல் ரம்பிளோட ஹைப் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற இடத்துல வந்து கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் வந்து அடுத்த பேப்பரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு இடத்துல. அந்தமாதிரி ஸோ ஒரு பேப்பருக்கு வந்து டைம் கொடுக்கும்போது என்னென்ன ஆகுதுன்னா அந்த பேப்பருக்காக ஹைப் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ட்ரிபிள்ஹெச் வந்து இப்போ பிளான் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லலை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் மாதிரி வந்து ஃபுல்லாக இந்த இயரில் எப்படி எங்கெங்கே பேப்பர் நடக்க போகுது அனௌன்ஸ் பண்ணுவாங்களே, ஸோ அது வந்து எங்கேயோ ஹைப் வந்து குறைச்சிரும், அந்த பேப்பரோட அந்த வேல்யூ வந்து குறைச்சிரும். ஸோ அதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஹெச் வந்து இந்த மாதிரி ஒரு தரமான ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து ரைட் ஆலியன் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் அது என்னென்னா, ஸோ WWE பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பெட்டிங் ஆட்ஸில் இருக்கல, அதாவது பெட்டிங்லாம் பண்ணுவாங்கள யார் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு கிரிக்கெட்டில் நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா இப்போ WWEயோட இது கூட இருக்குது. ஸோ நீங்கள் அட்வர்டைஸ் கூட பார்த்துருப்பீங்க நம்மளோட ரா ஸ்மாக்டவுன் சில டைம் வருமே. ஸோ பாபி லாஸ்லி மிஸ் கூட பேசியிருப்பாங்க. ஸோ யார் வந்து இந்த மேட்ச்சில் வந்து எத்தனை ஸ்பியர் கொடுக்க போகிறா, முதல் ஸ்பியர் வந்து யார் கொடுப்பா, யார் ஜெயிக்க போகிறா, அந்தமாதிரிலாம் சொல்லுவாங்கள. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா WWE வந்து அவ்வளோ வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா WWE வந்து ஸ்கிரிப்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்குலாம் வந்து தெரிஞ்சிடும் ஸோ யார் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு. ஸோ அசால்ட்டாக வந்து அந்த பெட்டிங் ஆட்ஸில் வந்து ஜெயிக்கலாம். பட் இதை தான் வந்து இதை பண்ண WWE பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன்னா, லைக் வந்து நம்ம இது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ ரெஸல்மேனியில் வந்து பிராக் வர்சஸ் ரோமன்கான மேட்ச் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அப்போ வந்து வின்னர் யாருன்னு வந்து ஒரு கேள்வியாக இருந்தது. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ரெஸல்மேனியாக்கு முன்னாடி வந்து ரெஸல்மேனியா பேக் கிளாஸ்னு ஒரு பேப்பரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ரோமனை வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க, பட் பிராக்கை வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணல. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஸோ பிராக் வந்து ரெஸல்மேனியாக்கு அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. ஸோ தட்ஸ் மீன் ரெஸல்மேனியாவில் ரோமன் தான் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு. ஸோ ஒரு இது வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் பெட்டிங் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இதை தான் வந்து சேஞ்ச் பண்ண நம்மளோட ட்ரிபிள்ஹெச் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை வந்து நடத்த போகிறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மணி இந்த பேங்க் நடக்குதுன்னா அடுத்த பேப்பரில் வந்து என்ன நடக்க போகுது, இல்லை இது யார் யாரெல்லாம் வந்து இருக்க போகிறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு பேப்பரி நடக்க போகுதுன்னா அந்த பேப்பரி ரிலேட்டட் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும். நீங்கள் வந்து அடுத்த பேப்பரி பார்த்தீங்கன்னா யோசிக்கவே மாட்டீங்க. அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த பேப்பரியில் வந்து எதுவும் நடக்க போகுது ரிவீல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா WWE வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து செக்யூர் பண்ணதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளோட ட்ரிபிள்ஹெச் வந்து போட்டிருக்காரு. சேஸ் இது வந்து அவங்களோட பிஸ்னஸ் வைஸ் வந்து நல்லது தான். அண்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா AEWல இருக்கிற நிறைய ரெஸ்லர் வந்து WWEல வந்து திரும்பி வர போகிறாங்க. இவங்களை வந்து நான் AEW ரெஸ்லர் சொல்ல மாட்டேன், ஃபார்மர் WWE ரெஸ்லர்னு வந்து சொல்லலாம். ஸோ யார் யார் இருக்காங்கன்னா, ஸோ WWE பார்த்தீங்கன்னா இந்தந்த ரெஸ்லர்ஸை வந்து திரும்பி தன்னோட கம்பெனியில் வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. அண்ட் அவங்களோட நேம்ஸ்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீரோ, அதாவது நம்மளோட ரூசோஃப், தென் பார்த்தீங்கன்னா சிசாரோ, அண்ட்ராடு, சமோசோ, அண்ட் நம்மளோட டேனர் பைன், அண்ட் நம்மளோட பேடி மர்ஃபி. ஸோ இவங்க எல்லாரையும் இவங்களோட கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா AEWல வந்து கூடி சீட்டில் முடிய போகுது. ஸோ இவங்க இப்போ நான் சொன்ன நேம்ஸ்லாம் இவங்களோட கான்டாக்ட் வந்து AEWல முடியும் போது WWE பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் வந்து தன்னோட கம்பெனியில் WWEல வந்து கொண்டு வரலான்னு வந்து பார்க்குறாங்கன்னு ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்டு நான் என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இவங்களாம் வேணாம் வேஸ்ட்டு நினச்சி தான் WWE பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி கொண்டு வரலான்னு வந்து பார்க்குறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இவங்களை யார் வந்து வரணும், அண்ட் முக்கியமாக யார் வரணும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட மணி இந்த பேங்கோட வின்னர்ஸ் பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கோட வின்னர்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு, ஐ மீன் பெட்டிங் ஆட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த பெட்டிங் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா பெட் ஆன்லைன்லேருந்து வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட
நம்மளோட மென்ஸ் லேடர் மேட்ச் வந்து பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபேவராக இருக்காங்கன்னா நம்மளோட எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபேவராக இருக்கார். அண்ட் அவரோட கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து லோகன் பால் இருக்காங்க. ஸோ எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட்ஸில் இருக்காங்கன்னா -200 பாயிண்ட்ஸில் இருக்கார். அண்டு நம்மளோட யார் லோகன் பால் பார்த்தீங்கன்னா +125 பாயிண்ட்ஸில் இருக்கார். ஸோ எவ்வளோ மைனஸ் பாயிண்ட் வந்து கீழே இருக்கோ அவங்க தான் அவங்களோட இது ஜெயிக்கிற பாயிண்ட் தான் வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிங் அவுட்ஸோட ரூல்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பை த வே தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்ஏ நைட் அண்ட் லோகன் பால், டேமண்ட் பேஸ், சின்ஸ்கே நாகமுரா, ரிகோசே, சாந்தோ எஸ்கோபார் அண்ட் புச், ஸோ இவங்களோட லைனாக வந்து போட்டிருக்கு. ஸோ எஸ் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எல்ஏ நைட் வந்து ஜெயிப்பார்னு. தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடி ரோட்ஸ் வெர்சஸ் டாமினிக் மிஸ்ட்ரி மேட்ச்சுக்கு வரும். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபேவராக இருக்காரு நம்மளோட கோடி ரோட்ஸ். இவர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க போகிறாருன்னு. தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து செத்ரான்ஸ் வெர்சஸ் யார் நம்மளோட ஃபின் பேலர். அண்ட் இந்த மேட்ச்சில் கிளியர் ஃபேவராக இருக்காரு நம்மளோட செத்ரான்ஸ். பாருங்களேன் -2000 2000 பாயிண்டில் இருக்கார். ஸோ எவ்வளோ மைனஸ் பண்ணி கீழே போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கிளியர் ஃபேவராக இருக்காரு செத்ரான்ஸ் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே டைட்டில் வந்து இப்போ அவர் வந்து தோக்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபேவராக இருக்காரு. அண்ட் நம்மளோட உமன்ஸோட லேடர் மேட்ச் வரும். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இயோஸ்காய் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இயோஸ்காய் பார்த்தீங்கன்னா மென் இது உமன்ஸோட லேடர் மேட்ச் வந்து ஜெயிக்கலாம். அண்ட் நம்மளோட மணி த பேங்கோட மெயின் எண்ட் மேட்ச் வந்து ஊசோஸ் வர்சஸ் ரோமன் ரீன்ஸ் அண்ட் சோலோ சிக்கோவுக்கான டாக் டீம் மேட்ச். அண்ட் இந்த மேட்ச்சில் யார்ப்பா ஃபேவராக இருக்காங்கன்னா லிட்டரலி ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ரோமன் ரீன்ஸ் வந்து எந்த ஒரு மேட்ச்சில் வந்து இருந்தாங்கன்னா பெட்டிங் அவுட்ஸில் வந்து அவர் தான் ஃபேவராக இருப்பார். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வந்து ஃபேவராக இருக்காங்க. எஸ் கேஸ் நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. -150 பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வந்து மேலே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு. அண்ட் சான்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஊசோஸ் ஜெயிக்கிறதுக்கு. அதுக்கான ரீசன் மேபி நான் வந்து நாளைக்கு போடுற வீடியோவில் வந்து சொல்கிறேன். பதவேஸ் இந்த பெட்டிங் அவுட்ஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு இவங்கள தான் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு. அண்ட் இது வந்து கன்ஃபார்மாக இவங்க தான் ஜெயிப்பாங்களா இல்லை இது பெட்டிங் அவுட்ஸோட ஒரு இது உங்களுக்கே தெரியும். சான்சஸ் அதிகமாக இருக்குப்பா. ஸோ இவங்களாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த பெட்டிங் அவுட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க.